ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. ஒரு நாள் 34-35 வயதுள்ள அன்பர் ஒருவர் தன்னோட பெற்றோர்களோட திருநெல்வேலியிலிருந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். அவளுக்கு காஞ்சி மடம் புது இடமானதுனால கூட்டத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி ஓரமாக நின்றுருந்தா. அவர் வழியில் துடிச்சுன்னு இருக்கிறது அவரோட முகமே காமிச்சு கொடுத்தது. இதை மகாபெரியவாளும் பார்த்துருக்கணும். தயக்கத்தோடு தள்ளி நின்றுருந்த அந்த குடும்பத்தாரை பக்கத்தில் வரும்படி கூப்பிட்டார். அப்போது காஞ்சி மகானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த பாலுங்கிறவரும் அவர் கூட இருந்தார். பெரியவா பக்கத்தில் வந்த அந்த நெல்லை அன்பர், எனக்கு தாங்க முடியாத வயிற்று வலி சாமி, உயிர் போகிற மாதிரி வலிக்கிறது, பார்க்காத டாக்டரே இல்லை, பண்ணாத வைத்தியமே இல்லை, கொஞ்சம் கூட குணம் தெரியல, தெரிஞ்ச எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஒரு பலனும் கிடைக்கல, என்னோட குருநாதர் சிருங்கேரி சுவாமிகளை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட என் வைத்த வலியை பற்றி சொன்னேன், காஞ்சி பெரியவரை உடனே போய் தரிசனம் பண்ணு, உன் கஷ்டத்தை சொல்லு, அவர் தீர்த்து வைப்பார்னு சொன்னார். அதான் இங்கே வந்தோன்னு குரல் தழித்தழிக்க சொன்னார். ஓஹோ அப்படியான்னார் பெரியவா. ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்டுண்டார். பெரியவாளோட திருமுகத்தை தரிசனம் பண்ணினதுமே அந்த நெல்லை அன்பருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துடுத்து. தொடர்ந்து, எங்கே போயும் தீராத வைத்த வலி, என்னை விட்டு போகணும் பெரியவா, நீங்களே கதின்னு வந்திருக்கேன், உங்கள் அனுகிரகம் கிடைக்கலன்னா இந்த வலியோடு நான் இருக்கணுங்கிறது தான் விதின்னா, தினந்தினம் வலியால் துடிச்சு துடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறத விட இங்கேயே இப்போவே என்னோடய உயிரை விட்டுள்ளான்னு இருக்கேன், பெரியவா தான் என்னை காப்பாற்றணும்னு கதறினார். பெரியவா கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தவம் பண்ணுற மாதிரி பாவனையில் இருந்தார். அங்கிருந்த எல்லாரும் அவரையே பார்த்துட்டுருந்தா. நெல்லை அன்பர் தன்னோட வைத்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி உணர்ந்தார். கொஞ்ச நேரத்தில், இப்போ என்னோடய வைத்த வலி பூரணமாக போயிடுத்து பெரியவா அப்படின்னு வியப்பும் கண்ணீருமா சிலிர்ப்போட சொன்னவர் பெரியவாளுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா கிட்ட எல்லாரும் விடை பெற்றுக்கொண்டு திருநெல்வேலிக்கு புறப்பட்டு போனான். ஆனால் அன்னிலேருந்து பெரியவா என்னவோ மாதிரி சோர்ந்து காணப்பட்டார். கருணையே உருவான காஞ்சி மகான் தன்னோட வயத்தில் ஏதோ வேதனை வந்தால் மாதிரி கஷ்டப்படுறாருன்னு மட்டும் தெரிஞ்சுது. பெரியவா அடிக்கடி சுருண்டு படுக்கிறதையும் புரண்டு தவிக்கிறதையும் பார்த்த மடத்து பாலு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கலங்கினார். பெரியவாளுக்கு பிக்ஷை தயார் பண்ணுற கைங்கரியத்தை பண்ணினவர் தான் பாலு. பெரியவா படுற பாட்டை பார்த்து தான் தான் பிக்ஷையில் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு குற்ற உணர்ச்சி அவரோட மனசை உறுத்த ஆரம்பிச்சுது. தன்னோட குலதெய்வமான வைத்தீஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணினா தேவலைன்னு அவருக்கு தோணித்து. மறுநாள் ஏகாதசிங்கிறதுனால பெரியவாளுக்கு பிக்ஷை பண்ணுற வேலை இல்லை. சௌகரியமாயிடுத்து பாலுக்கு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். பெரியவா கிட்ட போய், எனக்கு என்னவோ எங்கள் குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் தேவலைன்னு தோணுறது, பெரியவா உத்தரவு கொடுக்கணும்னு தயங்கி தயங்கி கேட்டார். உடனே, என்னோடய குலதெய்வமான வைத்தீஸ்வரன் வேற யாரும் இல்லை, பெரியவாதான்னு அடிக்கடி சொல்லுவியே பாலு, இப்போ ஏன் போகணுங்கிற அப்படின்னு குறும்பு சிரிப்போடு கேட்டார் பெரியவா. எப்படியாவது உத்தரவு வாங்கிடணும்னு பரபரப்பாக இருந்தார் பாலு. இல்லை பெரியவா, சின்ன வயசில் முடி இறக்கினப்போ போனது பெரியவா, அதுக்கப்புறம் குலதெய்வத்தை தரிசனம் பண்ண போவே இல்லை, அதான் அப்படின்னு கெஞ்சாத குறையாக சொன்னார். பெரியவா புன்னகையோடு உத்தரவு கொடுக்க பாலு கிளம்பி போனார். வைத்தீஸ்வரனுக்கு வேண்டிக்கிறவாள்லாம் நோய் தீர்றதுக்காக கை கால்னு வெள்ளியில் ஆன உறுப்புகளை வாங்கி சுவாமிக்கு காணிக்கையாக போடுவா. பெரியவாளோட வைத்த வலி குணமாகணும்னு பாலு வேண்டிண்டு வெள்ளியில் வயிறு வாங்கிறதுக்கு கடைக்கடையாக அலையிறார். வயிறு கிடைக்கவே இல்லை. உடலும் மனசும் சோர்ந்து போனவரா கடை வீதியில் நடந்துட்டுருந்த பாலு கிட்ட ஒரு கேள்வி ஒத்தி வந்தா. என்ன சாமி, வைத்தீஸ்வரருக்கு கொடுக்கறதுக்கு வயிறு தேடுறியா? அது கடைகளெல்லாம் கிடைக்காது, ஆஃபீஸில் போய் கேளு, யாரோ விசேஷமாக சாமிக்கு போட்டதை எடுத்து பத்திரமாக வச்சிருப்பாங்க, முக்கியமானவங்க யாராவது வந்து கேட்டால் கொடுப்பாங்க, நீ கேட்டுப்பாரு, உனக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேள்வி போயிட்டா. பாலுக்கு ஒரே குழப்பம், யார் இந்த கேள்வி, நான் வெள்ளியில் வயிறு வாங்க அலையிறது இவளுக்கு எப்படி தெரியும், வழியும் காமிச்சிட்டு போகிறாளே,
அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டுருந்தார். அதுக்கப்புறம் கோவிலோட அலுவலகத்துக்கு போனார். பெரியவாளுக்கு வைத்த வழின்னு சொல்ல முடியுமா? அதனால் சாதாரண பக்தரை மாதிரி கோவில் அதிகாரிக்கிட்ட பேசினார் பாலு. பேசிகிட்டு இருக்கிறச்சே, பாலு சின்ன வயசில் படித்த மன்னார்குடி பள்ளியில் தான் அந்த அதிகாரியும் படித்தார்னு தெரிய வந்தது. சக பள்ளி மாணவர்கள்ன்ற இந்த சிநேகிதத்தினால கஜானாவில் பத்திரமாக வச்சுருந்த வெள்ளி வயிற்ற 750 ரூபாய் ரசீதோட பாலுக்கு கொடுத்தார் அந்த அதிகாரி. அப்புறம் என்ன, சந்நிதிக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு காணிக்கையை செலுத்திட்டு காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார் பாலு. மடத்துக்கு வந்தவர் ஆச்சரியப்பட்டு போனார். பெரியவாளோட வயிற்று வலி முற்றிலும் இல்லாமல் இருந்தது. அவரோட முகத்தில் பழைய மலர்ச்சி இருந்தது. பெரியவா அனுகிரகத்தால் குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்ட பாலுவை பெரியவா ஏற இறங்க பார்க்குறார். என் வயிற்று வலியை கொண்டு போய் அந்த வைத்தீஸ்வரன்கிட்ட விட்டுட்டு வந்துட்டியாக்கும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னார். சிலிர்த்து போனார் பாலு. நெல்லை அன்பரோட வைத்திய வழியை தான் வாங்கின்ற மகா பெரியவாளுக்கு பாலுவோட வைத்தீஸ்வரன் கோவில் பிரார்த்தனை மட்டும் தெரியாமையா போயிடும்? முக்காலமும் உணர்ந்த அந்த நடமாடும் தெய்வத்தோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரை.